இன்னும் அஜய் எடிட்ஸன் கேமிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும், இல்லைன்னா வராது. ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். பஸ் சைடு இது வந்து லாக்டவுனில் ரொம்ப எப்படின்னா கொஞ்சம் பொழுதுபோக்காகவே இருந்தது. லாக்டவுன் இல்லை, நார்மல் டேஸில் கூட தான். சில பேருக்கு அதுக்கு க்ரஷ்ஷாக இருக்கலாம், ஒரு லவ்வாக இருக்கலாம், எக்ஸட்ரா சொல்லிகிட்டே போகலாம். அதில் முக்கியமாக சொல்ல போனால் மல்டிப்ளேயர் மோடு, நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களாம் சேர்ந்து சேம் லிவரி அப்புறம் பிடிச்ச லிவரி வச்சுக்கிட்டு மல்டிப்ளேயர் போய் நம்ம என்ஜாயை நம்ம வெளிப்படுத்துகிறோம். அந்த என்ஜாயை கெடுக்கிறதுக்குன்னு சில பேர் வராங்க. அந்த சில பேர் தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். சரி, அந்த இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரியாளா உடம்பு இரும்பாக்கி கடா அடம்பலாம் ஆரம்பித்து வெளுத்து வாங்க போகுது. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஹேக்கர் நம்பர் ஒன். ஹேக்கர் நம்பர் ஒன்னோட சொல்கிறத விட டாக் நம்பர் ஒன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அப்படி தான் தோணும். சரிங்களா, ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் ஒரு தம்சம் பண்ணுங்கள், லைக் போடுங்க. ஓகேங்களா, ரொம்ப பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் ஒரு ஆறு ரெண்டு ஹார்ட் போட்டு விடுங்க. சரி பாருங்க, நம்ம ஓப்பன் ரூமில் ரைடு போகிறோம். முக்கியமாக போனீங்கன்னா ஏசியாவில் போயவே போயிடாதீங்க. ஓப்பன் ரூமில் போனீங்கன்னா இங்கே கதி இதே மாதிரி தான். சரிங்களா, பாருங்கள் விடாமல் துரத்துறான். இங்கே பாருங்கள், பின்னால் வரான் பாருங்கள், அடித்து தூக்கி போடுறான் பாருங்கள். சரி, நாமளும் அடியில் தான் போனேன்னு பார்த்தா ஒரு ரெண்டு செகண்ட் கழித்து பாருங்கள், அடிலையும் விட மாட்டான், அடிலையும் வந்து நல்லா இருக்கிறத இவங்களை கெடுத்து வைக்கிறாங்க பாருங்க. வண்டிலாம் பறக்குது தன்னால். இதுதான் ஓப்பன் ரூம்ல போனா இதுதான் கதி. முக்கியமா சொல்ல போனா இந்தியாவில் போலாம், இந்தியா சர்வரில் போலாம் பாருங்க. நான் ஆப்போசிட் ட்ராக்ல போறேன், ஆப்போசிட்லயும் போக முடியல பாருங்க. எவ்வளோ போனாலும் தம்பி வெறி கொண்ட வேங்கையாக இருக்காரு. அப்படிக்குது ஒருத்தரையும் விட மாட்டேறாங்க. முக்கியமாக என்னை தான் டார்கெட் பண்ணுறாங்க, முடியல பாருங்க. வண்டிலாம் நொக்கு சொங்கு சொகா போகுது. இதா பாருங்க, முடியல ஃபுல்லாக பாருங்க என்ன தான் நடக்குதுன்னு. கடைசி போகிறேன். சரி, ஆளை காணும் அந்த பக்கம் இருக்கான். சரி, நானும் போகிறேன். அப்பயும் விடலை. அப்போ என் பேர் தான், என் வண்டி தான் முக்கியமாக அட்டாக் பண்ணி தூக்குறோம். பாருங்க, நெக்ஸ்ட்டு டாக் நம்பர் டூ. புதுசாக ஒருத்தர் கிளம்பிக்கிறான். அவன் வந்து கேமில் வந்து அடித்து பேசாமல் அடிக்கிறான், இவன் பேசியே அடிக்கிறான். பேசி எப்படின்னா இந்த ஒசமா பில்லன், அவன் வந்து எப்படின்னா ரூம் உள்ள பாஸ்வேர்டு, பத்து பேர் போனாலும் பாஸ்வேர்டு இல்லாமல் போட்டு அப்பயும் உள்ளே வந்துடுறான். அவன் ஓப்பன் ரூமில் வந்து அடிக்கிறான், இவன் ஓப்பன் ரூம்லேயும் வராமல் பாஸ்வேர்டு போட்ட ரூமில் வந்து அடிக்கிறான். பாருங்கள், டாக் நம்பர் டூ பாருங்கள். அவன் என்ன வேலைனா, பத்து பேர் போகிறோன்னா அவன் உள்ளே வந்து ஜாயிண்ட் கொடுத்துட்டு அவன் எல்லாத்தையுமே தூக்கி விட்டுருவான். எப்படின்னா தூக்கி விட்டுட்டு சப்போஸ் எப்படி சொல்கிறதுனா, இப்போ பத்து பேர் போவோம்ல, பத்து பஸ்ஸு பக்கத்தில் காட்டும். ஆனால் நம்மளுக்கு வந்து காட்டாது, எல்லோரும் டிஸ்கவுண்ட் ஆன மாதிரி காட்டும். ஆனால் நம்ம வந்து உள்ளதாக இருப்போம், கேம் உள்ளதாக இருப்போம். அந்த ஒசமா வில்லன் இதுவரை யாருன்னு தெரியல. இப்போ வந்து அவன் பேச ஆரம்பிச்சிட்டான், இதுக்கு மேலாலெல்லாம் வருவான், எல்லாத்தையும் தூக்கி விட்டு டிஸ்கவுண்ட் ஆயிடுவான். இப்போ வந்து நம்ம பேப்பர் ஐடின்னு இருக்க பாருங்க, அதை பேச ஆரம்பிச்சிட்டான். அதில் என்ன கேட்டனா ஒவ்வொருத்தனா தூக்குவோம், பாய் 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 TN75 பாய் ஆதித்யா, அந்த மாதிரி பேசி தூக்கி விட்டுருவான். டாட்டா ஹஹான்னு போட்டு விட்டு பாருங்கள், கம் இயர், அதெல்லாம் நாங்கள் வந்து யார் அந்த மாதிரிலாம் கேட்டால் எதுவுமே இது சொல்லலை. ஒசமா பில்லன் ரூம் க்ரியேட் பண்ணுறவங்க பாஸ்வேர்டு போட்டு ஃபாண்ட்டு சேஞ்ச் பண்ணி போடுங்க, அதில் வந்து வரமாட்டேங்கிறாங்கன்னு நம்ம குரூப்புலாம் பேசிக்கிறாங்க. அந்த மாதிரியும் வரதில்லை. ஸோ அதனால் ஃபாண்ட்டு மாற்றி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, இல்லைன்னா கண்டிப்பாக வருவோம்.